சத்து சித்து ஆனந்தம் என்பதுதான் சச்சிதானந்த பெருமாள் என்று சொல்வார்கள். அது சிவனை குறிக்கும். இப்ப பாத்தீங்களா, சிதம்பரம் என்ற ஊர் பெயர் கூட ஆதியில் எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கும் பார்த்தீர்களான ஓதுவார்களாகட்டும் அல்லது திருமுறைகளை தெரிந்தவர்களாகட்டும், முதலில் பாடுகின்ற போது திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து ஆரம்பிப்பார்கள். அதே போன்று முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று முடிப்பார்கள். சித்த அம்பலம் வாங்கும்போது அது நடராஜருடைய பகுதியை குறிக்கும், அந்த கனக சபையை குறிக்கும், ரத்ன சபையை குறிக்கும் என்பதெல்லாம் வைத்து கொண்டு பார்க்கின்ற போது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சிற்றம்பலம் சிற்றம்பலம்னு வேகமாக சொல்லிட்டு வந்தார், சிதம்பரம் என்று வரும். திருச்சி திற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி திருங்கிற அந்த வார்த்தை ஊர் பேரில் சேராட்டினாலும் இது சிற்றம்பலம் என்பதே சிதம்பரமாக மாறிவிட்டு என்பது என்னுடைய வாதம். அதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய ஆசிரியரும் சித்தாந்த ஆசிரியருமான அவர் சொன்னார், ஜெயச்சந்திரன் என்பவர் சொல்லுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுகின்ற போது, ஆடு என்பது பெருமாள் உபாசகர்கள் எல்லாரும் சிவனை பற்றி சொல்லுகின்ற போது ஆட்டக்காரர்னு தான் சொல்லுவாங்க, அல்லது ஆடு ஆடுன்னு சொல்லுவாங்க. அது என்றைக்காவது ஆடு இருக்கான்னா ஆடாது. ஆனால் ஆடு என்பதற்கு மே என்கின்ற மாதத்தை மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க. ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன அப்படின்னா மே அப்படிங்குமா, அதை வைத்துக்கொண்டு நகைச்சுவையாக சொல்லுவார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு எடுத்துக்கொண்டமே ஆனால் சிற்றம்பலம் என்பது சிதம்பரம் ஆயிற்று என்பது என்னுடைய வாதம். அதில் சிதம்பரம் என்பது என்ன பண்ணுவாங்க, அது என்ன ரகசியமாங்க, ஆகாயத்தலம் அது. ஆகாயத்தலம் போது கற்பூர ஆரத்தை காட்டும் போது நைட்டில் பின்னாடி கொண்டு முதுகு பக்கமும் காட்டுவார்கள். அங்கே பின்னாடி கண்ணாடியும் இருக்கும், அந்த கண்ணாடியில் அவருடைய உருவமும் தெரிகின்ற போது அங்கே சரஞ்சரமாக வில்வ மரத்தினுடைய கனக வில்வம் தொங்கும். அதுவே சிற்றம்பலமாக சிதம்பரமாக காட்டுவார்கள். அதுவே என்ன பண்ணுவாங்க, ஆகாயத்தலமாக காட்டுவார்கள். ஆனால் அது அல்ல, சிதம்பரம் என்பது அது என்ன சொல்லுவாங்க, சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்கல்ல, சிதம்பரம் ரகசியம். ரகசியம் என்பது அங்கே இருக்கக்கூடிய வில்வத்தை மட்டுமே எடுத்து சொல்வது. வில்வம் என்று சொன்னாலே அது சிவனுக்கு உரியது. ஆனால் அந்த வில்வ இலையுமே நிறைய மருந்துக்கு ஆகும் என்பதும் ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம். அந்த வில்வ மரத்தை பற்றி வில்வ இலைகளை பற்றி தனியாக காண்போம். நாங்கள் எங்கள் வீட்டில் கூட ரெண்டு சட்டியில் கொண்டாந்து அந்த வில்வத்தை வச்சோம். அது வில்வ வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சாரார், ஆனால் வைப்பது யார் சொன்னது, அது மாதிரி வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் வில்வ இலை, அது சிவபூஜைக்காரர்கள் வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை வைத்து கொண்டிருந்தேன். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் டெய்லி பறித்து பறித்து பூஜை பண்ணி கொண்டு வந்ததுனால் அது இலையெல்லாம் ஓஞ்சி போய் திரும்ப மறுபடியும் முளைச்சி வரும்போது அது மூன்று இலை சூலமாக திருச்சூலமாக இருக்கும். அதுதான் வில்வம். மகாவில்வம் என்பது 12 இதழ்கள், 18 இலைகள், 36 இடைகள் வரையிலும் அமைவது மகாவில்வம் என்று சொல்வார்கள். மகா என்றால் பெரியது. அந்த வில்வத்திலேயே காசி வில்வம்னு ஒரு வில்வம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கொடி மாறி போகும் அந்த குச்சி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வில்வ இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் வெற்றிலை போல பெரிய பெருசாக இருக்கும். அந்த மூணு இலை இருக்கும், அதுதான் மகாவில்வம் என்று ஒரு சாரர் சொன்னாலும் கூட, ஆனால் மகாவில்வம் என்பது பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த குறுத்து 12 இதழ்களை உடைய, 12 இலைகளை உடைய, அல்லது 36 இலைகள் வரையில் உடைய இலைகளை மட்டும் அந்த தொகுப்பைத்தான் மகாவில்வம் என்று சொல்லுகிறார்கள்.